டாக்டர் மீட் பண்ற சீன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கும், சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவராவும் இருக்க மாதிரி இருக்கும். மாறன் பார்த்த மாறன் வந்து பல தளங்களுக்கு போயிருக்கணும், அன்பார்ச்சுனேட்லி அவரு அவர் ஏன் அந்த இடத்துக்கு போ சில இடங்களில் வந்து அவருடைய நடிப்பு வந்து இதை சும்மா சொல்லணுமா இந்த ஸ்டார்ட்டுக்கு இவ்வளோதான் போதுமே அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, இந்த மாண்டேஜ் ஸ்டார்ட்டு அவங்களுடைய பராக்கிரமங்கள், அதாவது யூரோசியுடைய பராக்கிரமங்கள்லாம் சொல்கிறதுக்கான மாண்டேஜ். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஜே பேபி, தமிழ் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இயக்குனர் ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் ஜே பேபி. மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கேப்ஷன் என்னென்னா, மகளிர் தினத்துக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை வந்து பாருங்கன்ற ஒரு டேக்லைனோடு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரைட், இப்போ இந்த படம் கதை என்ன, ஒன்லைன் என்ன, இதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம். ரைட், இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன அம்மாவை தேடி போகிற பசங்க அவங்களுக்கு அம்மா கிடைச்சாங்களா இல்லையான்றது ஒன்லைன். ரைட், இப்போ இந்த படத்துடைய கதை என்ன, ஊர்வசி அவங்க தான் வந்து ஜே பேபி, அவங்களுக்கு அஞ்சு பசங்க. ஓகே, ஸோ ஆனால் அவங்க வறுமை சூழலில் இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து காணாமல் போகிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுராவில் இருக்காங்க, அதாவது கல்கத்தாவில் இருக்கிறதா தகவல். ரெண்டு பசங்க, அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே, மாறனும் தினேஷும் அண்ணன் தம்பிங்க, ரெண்டு பேருமே வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தேடி போகிறாங்க அம்மாவை, கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட், இப்போ இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை பார்த்துடலாம். ஊர்வசி சில இடங்களில் கொஞ்சம் மிகையான நடிப்புகள் இருந்தாலும், நிறைய இடத்துல அவங்களுடைய இன்னசென்ஸால் அந்த சீனை வந்து ஒரு இயல்பாக மாற்றுற தன்மை வந்து ஊர்வசியுடைய நடிப்புக்கு இருக்குது. சில இடங்களில் நடிப்பு ராட்சசியாகவே செயல்பட்டுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த எலி மருந்து வைக்கிறது மகளிர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அது அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துமே அந்த இன்னோசன்ஸோடையே இருப்பாங்க அவங்க, பட் வெரி வெரி பிரில்லியன்ட். ஆனால் அந்த கேரக்டர் வந்து அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் சில இடங்கள் வந்து நச நச நசன் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் சில இடங்களில் அசைத்திட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோர்ட்டு சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன் ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் இப்போ இதுவே வந்து ஒரு டாக்டர் மீட் பண்ணுற சீனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கும், சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஓவராகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோர்ட்டு சீனில் எல்லாத்தையுமே தம்சம் பண்ணிட்டாங்க, ஜட்ஜிக்கிட்ட பேசுகிற அந்த சீன். இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாறன், ஏன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுல மிகப்பெரிய பங்கு மாறனுக்கு. ஏன்னா இந்த இப்படி ஒரு கதை, ஒரு ட்ராவலான கதை, ஆனால் இதை வந்து நம்ம வந்து என்கேஜிங்காக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி என்கேஜிங்காக வச்சிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் தான். மாறன் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துற. வின் டிவியில் வந்து சந்தானம் மாறன் எல்லோரும் வந்து அந்த டீ கடையில் வந்து ஒரு மாதிரி ரைமிங்காக பேசுகிற ஜோக்கில் வந்து நான் மாறன் பார்த்தேன். மாறன் வந்து பல தளங்களுக்கு போயிருக்கணும், அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஏன் அந்த இடத்துக்கு போகலன்றது எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. என்ன என்ன நீ பைத்தியக்காரனே நினச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற அந்த மாதிரியான டைமிங் காமெடியில் அவர் அடிச்சிக்கவே முடியாது. இந்த படத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிருக்காருன்னும் போதும் இப்படியான ஒரு எமோஷனான ஒரு ஸ்டோரியில் அதை இலகுவாக்கி பயணிக்க வைக்கிறதுல மாறனின் நடிப்பும் சரி கவுண்டரும் சரி படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ரைட், அடுத்தது அட்டகதி தினேஷ். சில இடங்களில் வந்து அவருடைய நடிப்பு வந்து இதை சும்மா சொல்லணுமா இந்த ஸ்டார்ட்டுக்கு இவ்வளோதான் போதுமே அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இடங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு சீன் சொல்லுவேன், அம்மா காரிய வருத்தப்பட வச்சிட்டோம், வழிகொள்ள வச்சிட்டோம், அம்மா காரி சோறு ஊட்டுறா. அந்த சீனு நிஜமானுமே ஊர்வசியும் சரி தினேஷும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே தினேஷ் அந்த இடத்துல சிறப்பாக பண்ணியிருந்தார். அதேமாதிரி மாறன் கிட்ட வந்து அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் சண்டை நைட்டு படுத்து தூங்குற இடத்துல சண்டை போடுற இடத்துலையும் அவருடைய நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து மாறனுடைய தங்கை அவர் தான், அவங்க தான் வந்து அந்த ஒன்றை மாற்றி ஒரு ரெண்டு பேர் பார்த்துக்குவாங்க, எல்லோருமே பிஸியாக இருப்பாங்க. அந்த பொண்ணும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம்
நம்ம ஊரில் கல்கத்தாவில் தமிழ் பேசுகிற உதவி செய்யக்கூடிய அவரும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஃபண்டாஸ்டிக்காக அவருடைய பிளே வந்து நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செட்டே ஆகாத மாதிரி என்னவோ பேசுகிறாருன்ற மாதிரி இருந்தது. ஆனால் போக போக அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் மிகையான நடிப்பான்னு பார்த்தா அவங்க அந்த குடிகுஸ் இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கொஞ்சம் அந்த சாவி தேடுறப்பெல்லாம் கொஞ்சம் பேசுகிறப்ப கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட்டு மாறன் வந்து குடி குடிச்சிட்டு ஒருத்தன் எப்படி புலமோ எப்படி பேசுவான்றத அந்த ஹவுரா போட் சீன்லேயும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் சரி அவர் நிரூபிச்சிருப்பார். அதுக்காக சொல்கிறேன். ரைட். ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் பெஸ்ட்டாகவே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ரைட். இப்போ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது சுரேஷ் மாரி. ஓகே. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு டிஓபி வந்து ஜெயந்த் சேது மாதவன். உண்மையிலே அந்த ட்ரான்ஸ்ஷாட் ஃபஸ்ட்டு நம்ம சென்னை சென்ட்ரல், அடுத்தது வந்து ஹவுரா, ஐ மீன் கல்கத்தா. கல்கத்தாவில் அந்த ஹவுரா பாலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குன்றது அது ஒரு பெரிய, ஏன்னா அந்த பிரிட்ஜு தான் கல்கத்தாவும் ஹவுரா இணைக்கிற அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் போய் லெஃப்ட் திரும்பிங்கன்னா ஐ மீன் அந்த ஹவுரா ஸ்டேஷன் கல்கத்தா, அதெல்லாம் கண்முன்னாடி இருந்தது. அதே மாதிரி சப்வேல இறங்கி போனால் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பொழுது அங்கேயும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த லேண்ட்ஸ்கேப் நம்மளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக எல்லாருடைய வீட்டுடைய இன்டீரியர்ஸ்லேயும் வந்து நான் அவங்க அந்தந்த லைட்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக காப்பகத்தில் வந்து அந்த நைட் எஃபெக்டில் தேடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே, லைட்டிங்ஸ் அந்த இடத்துல நல்லா தான் இருந்தது, சூப்பராகவே இருந்தது. ஸோ அடுத்தது வந்து மியூசிக் வந்து டோனி பிரிட்டோ, ஒரு சாங் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. மியூசிக்கு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து எடிட்டர் வந்து சண்முகம் பேலிசாமி. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. இந்த மாண்டேஜ் ஷாட்டு, அவங்களுடைய பராக்கிரமங்கள், அதாவது யூரோசியுடைய பராக்கிரமங்கள்லாம் சொல்கிறதுக்கான மாண்டேஜ் ஷாட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். எனிவே, ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி காஸ்ட்யூமரும் சரி அவங்களுடைய பாட்டு சிறப்பாக பார்க்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதில் ஒருத்தவன் தான் கொஞ்சம் பாஷாக இருக்கிறான், கொஞ்சம் ஆட்டோ கிட்டலாம் ஓட்டி ஏதோ ஷேரட்டெல்லாம் ஓட்டி, மற்ற எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நல்ல பொசிஷனில் இருக்குது, அவ்வளோதான். அது அந்த வேரியேஷன்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் அதில் மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாது. ஸோ டெக்னிக்கல் குரூவை பொறுத்தவரையும் இந்த பெஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டு டேக்அவே கன்க்ளூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் மேபி இருக்கலாம், அதனால் படம் பார்க்காதவங்க படம் பார்த்து கூட வருங்க. ஸ்பாய்லர்ஸ் வார்னிங் கொடுத்துட்டே சொல்கிறேன்னா பட்டாசமாக சொல்ல போகிறதில்ல, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு அன்னாடங்காட்சி எல்லாருமே வேலைக்கு போய் இருக்கணும், இப்படி ஒரு சூழலில் ஒரு அம்மா அப்படின்னும்போது இதை நீங்கள் வந்து ரொம்ப புனிதத்தன்மையெல்லாம் படுத்தி பாருங்கள். அம்மாவை, அம்மா வந்து ரொம்ப மனநில மனசிதைவு நோய்க்கு ஆளாகிட்டாங்க அப்படின்னும்போது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி எல்லோரும் யாராவது ஒருத்தவங்க ஆள் மாற்றி தான் பார்த்துன்னு வர வழி கிடையாது. ஏன்னா ஆனால் அவங்களே வேலைக்கு போனால் தான் சோறு, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, சொந்த வீடும் போயிடுச்சு அப்படின்னும் போது இது ரொம்ப நீட்டிலாம் முழங்கி பண்ணியிருக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கடைசியாக ஒரு சீன் ஒன்று வச்சுருந்தான் வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் பெற்று உங்களுக்காக பாராட்டின சீராட்டினவங்களையே இப்படி பண்ணுறீங்களேடா, ஆனால் இதை விட ரொம்ப ஒரு ஒரு நாளும் பிரச்சனை உள்ள ஒருத்தன் வந்து தான் பொண்டாட்டியே வச்சு வாடறான் பற்றி அப்படின்ற மாதிரியான அந்த சீனு உண்மையிலே அது கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ரைட். ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த மாண்டேஜஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கும் அப்படின்றதும், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதாவது அண்ணன் தம்பி சண்டைகளுக்குள்ளே இருக்கிற நெகிழ்ச்சித்தன்மைகள். இப்போ உதாரணத்துக்கு அன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் சீன். அதெல்லாம் அப்படியே அந்த மாதிரியான அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி அந்த பொண்ணு வந்து திட்டின விஷயத்துக்கு வந்து மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டது, ஐ மீன் ஒரு சாரி, அந்த எமோஷன், அந்த மாதிரியான சீன் தான் இன்னும் அந்த படத்துக்கு பலமாக இருந்திருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். ரைட். உடனே டேக்கவே, பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் அழகர் சாமின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு பியூட்டி அண்ட் பீஸ்ட் அப்படின்ற மாதிரியான டைப்பில் வந்து அந்த மாதிரி ஆர்ட்டில் வந்து இவங்க வந்து தொடவே மாட்டாங்க, ஹீரோயின்ஸ் வந்து தொடவே மாட்டாங்க. ஓகே. அழகர் சாமி கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சுண்டூரை கூட படாத அளவுக்கு தான் படம் எடுத்துருப்பாங்க, அதுதான் தமிழ் சினிமாவோட சாபக்கேடாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அம்மாவாக ஒரு பசங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, சில பசங்களுக்கு சில அம்மாக்களுக்கு வந்து பெரிய பையனை பிடிக்கும், சில பசங்களுக்கு சில அம்மாக்களுக்கு வந்து சின்ன பையனை பிடிக்கும். ஒரு பையனை வந்து அப்படி விளக்கி வைப்பாங்க, அவங்க எப்படி தான் இருந்தாலும் அவனை வந்து சேர்க்கவே மாட்டாங்க, அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ இதில் ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீனில் இதை வந்து ஊர்வசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு வந்து தினேஷை வந்து கட்டிப்பிடிப்பாங்க, அடுத்தது மாறன அவங்க கட்டிப்பிடிப்பாங்களா இல்லையா. சில நேரத்தில் ஆர்டிஸ்ட்டை கூட சொல்லுவாங்க, இல்லை சார் அது வேணாம் சார், நான் இவனை மட்டும் ஹக் பண்ணிக்கிறேன். பேசலாம், நிறைய இருக்குது அது மாதிரிலாம். பட் இந்த சீனை நான் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன்.
தினேஷா ஜெய பேபி அம்மா வந்து கட்டி விடுவாங்க, அடுத்து மாறனே அவன் கட்டுவாங்க. சே இந்த ரெண்டு இந்த சீன் இருக்குல்ல, அப்போ ஜேபி ஜெய பேபி அம்மா இருக்காங்க இல்லையா, சூப்பரான அம்மா அப்படின்னு அந்த படம் வந்து எனக்கு உணர்த்துச்சு அந்த இடம். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தால் தான். இப்போ உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பிள்ளையே வந்து எல்லாத்தையும் பண்ணே, உன் பிள்ளையே தான் நான் வந்து சூது கழுவி விட்டு எல்லாத்தையும் வளர்த்து விட்டேடா அப்படின்ற மாதிரியாக இருக்கட்டும், மயிரை பிடுங்குறதுக்கு நான் வந்து நிற்கிறேன் அந்த மாதிரியான அந்த ஊர்வசியோட அந்த கோபங்கள் எல்லாமே இயல்பாகவும் ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப என்கேஜிங்காக தான் இருந்தது. ரைட். ஸோ மாறன் படத்தை தாங்கி வச்சிருக்கிறார் அப்படி தான் நான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் அ ஃபைனல் டேக்அவேனா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வளர்க்குறதுல. அப்போ ஆளுக்கு ஒரு 100 ரூபாயாவது போட்டு ஒரு ஆளை போட்டு பார்த்துக்க வைக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருந்திருக்கணும். அதை கூடுமான வர அதை வந்து செஞ்சதும் அந்த படத்துக்கு முடிவில் அதை பண்ணதும் டைரக்டர் வந்து மிக சிறப்பாகவே அதை செஞ்சுருக்காருன்னு நான் சொல்லுவேன். சரி, வாட் இஸ் த ரேட்டிங் அண்டு கன்க்ளூஷன்ஸ். படத்தோட ரேட்டிங் வந்து 5/3. இந்த படம் வந்து நான் சொல்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், வேறு லெவல் போயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சில காட்சிகள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ஃபஸ்ட்டில் ட்ரெயினில் போகிறதுலேருந்து மாறன் படத்தை தோளில் தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து நிறைய இடங்களில் வந்து தொய்வடையும் போதெல்லாம் மாறனுடைய அந்த கவுண்டர், உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை உனக்கு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம், ஆமாம் இதை நீ அப்பயும் அதை தான் சொன்ன கல்யாணத்து, அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக அடி பின்றார் மனுஷன். ஸோ அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். வெங்கட் பிரபு கூட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த சுரேஷ் மாதிரி இந்த படத்தை எழுதி இயக்கி வெளியே வந்திருக்கிறாரு. குடும்பமான வர இந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். எனிவே நாட் பேட் அப்படின்றது தான் என்னுடைய கன்க்ளூஷன்ஸ். வேற என்ன, படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் பெருமைகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.